கங்கரோடு. ஆ இப்ப கேளு, அதில் புல் அடிச்சு தல படம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைலாக்கும் பேசும்போதெல்லாம் அது சொல்லவே தேவையில்ல, பார்த்தா தான் தெரியும். அது தங்கலாம் சூப்பராக இருந்தது, விக்ரம் சாரோட ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. அவருக்கு தான் வந்தேனே நான், ஆனால் சாட்டிஸ்ஃபைட், செம்ம சாட்டிஸ்ஃபைட். மியூசிக் நல்லா இருந்துச்சுண்ணா, அந்த வார் சாங்லாம் பயங்கரமாக இருந்தது. இன்னும் ஒரு கொஞ்ச நாளுக்கு அந்த வைப்ஸ்லேயே தான் இருப்போம்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷனோட வரல நான், டு பி ஃப்ராங்க். ஆனால் நினச்சதை விட நல்லாவே இருக்கு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும். இல்லை அது பெருசாக ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல இந்த படத்தில். மற்ற படத்தில் எப்படின்னு எனக்கு தெரியல, நான் இந்த படத்தில் பெருசாக எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. ஆனால் இருந்தது அந்த டச் இருந்தது, ஆனால் பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. எல்லாருக்குமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க, ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து விக்ரம் விக்ரம் தான். இல்லை அது யூஸ்வலாக இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற வயலன்ஸ் தான் அது. பட் ரொம்ப வந்து முகம் சொல்லிக்கிற மேலே இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. சீன்ஸ் ஒரு சில சீன்ஸ் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை இல்லை, சீன்ஸ் ஒரு சில சீன்ஸ் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். மேபி அதுதான் ஸ்லோ சொல்லியிருப்பாங்க, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் மேபி. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்கள் பார்த்த சீன்ஸ் இல்லை என்னடா திருப்பி இதே மாதிரி வருது அப்படின்னு ஃபீல் ஆகும். மற்றபடி வேறு ரெண்டு வாட்டி பாம்பு வரும், ரெண்டு வாட்டி சித்து வரும். அதுதான் இதுக்காக பார்க்கலாம், இதுக்காக அவரோட ஆக்டிங்காக பார்க்கலாம், ஜிவியோட மியூசிக்காக பார்க்கலாம். நான் 4 கொடுப்பேனா. தங்கலான் சூப்பராக இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சூப்பரான படம். விக்ரம் சார் வந்து ஆக்டிங் சொல்ல வேணாம், சூப்பராக நடிச்சிருவார். அதே மாதிரி இந்த ஷேடு வந்து நம்ம பார்த்ததில்லை, இது வரைக்கும் இத்தனை படம் நடிச்சிருக்காரு, இந்த ஷேட் நம்ம பார்த்ததே இல்லை. எஸ்பெஷலாக சொல்லணும்னா ஜிவிஎம்மோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் அந்த 15 மினிட்ஸ் அந்த டிரான்சிஷன் ஒன்று இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கோட சீன் எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சோ அதே அளவுக்கு பிஜிஎம்மும் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நேஷனல் எடுத்துவீங்க, கண்டிப்பாக எடுத்துவீங்க. அவார்டு நிறைய பேர் வந்து இந்த நிறைய டைலாக் புரியல அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக ரொம்ப உன்னிச்சு கவனித்து பார்க்க வேண்டிய படம். செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நிறைய இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நிறைய கமர்ஷியலாக ஒரு நல்ல மாஸ் படம் மாதிரி ஒரு ஒரு மாஸ் எலிவேஷன் அதெல்லாம் வச்சுருக்கோம். செகண்ட் ஹாஃப் வந்து ரஞ்சித் சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் மீடியமில் போகிறாரு. ஸோ ஆப்வியஸாக அது ஃபஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்டோரி டெல்லிங்கில் ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டியதுனால ஸ்லோவாக ஃபீல் ஆகுது. வேற லெவலில் இருக்குண்ணா, தரமாக வேற லெவலில் நடிச்சுக்கிறாருண்ணா. மியூசிக் என்ன தரமாக இருக்கு, ஸோ நம்ம அப்படியே அதிர்ந்து உள்ளா போய் படம் தங்கலான் பாட்டு தரமாகுது, செம்மாகுது. எல்லாம் ஃபேமிலி மொத்த மாதிரியும் பார்க்கலாம், பிடிச்சிருக்கு. எல்லாம் சூப்பரான படம் தாண்டி இந்த படத்தோட ஸ்டோரி ஸ்கிரீன் ப்ளே அதெல்லாம் தூக்கி விட்டுருச்சு. அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எதிர்பார்ப்போட போயிட்டு இருந்தது, நல்லா ஃபாஸ்டா. செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பரா இருக்கு. ஆமா ஓகே, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே ஃபுல் படமும் நல்லா தான் இருந்துச்சு. விக்ரம் சாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ஜிவி பிரகாஷோட மியூசிக் சூப்பரா இருந்துச்சு, ரஞ்சித் சாரோட டைரக்ஷன் இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட டைரக்ஷன். விக்ரம் சார் எனக்கு தெரிஞ்ச ஆஸ்கர், ஒரு கன்ஃபார்ம் ஆஸ்கர் கிடைக்கும். மியூசிக் சூப்பராக இருக்குது, ஜிவி பிரகாஷோட மியூசிக் சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு யாரா கொடுப்பாங்கன்னு நினச்சேன், பயங்கரமாக கொடுத்துருக்காரு ஜிவி பிரகாஷ். இயக்கம் எப்பவுமே அவர் ஒரு சொல்லுவார் இல்லை, ஒரு நிலத்தை பற்றி ஒன்று சொல்லுவார், அது இருக்குது. ஆனால் அது நல்லா இருக்குது. ஆஸ்கர் கன்ஃபார்ம், எல்லாருக்குமே ஒவ்வொரு டீமுக்கும் இந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாருக்குமே ஒவ்வொரு அவார்டு இருக்குது கன்ஃபார்ம். அது வந்து அதை படம் பாருங்க, நம்ம சொல்லி கெடுக்க வேணாம்னு நினைக்கிறேன் நான். படம் பாருங்க, நல்லா இருக்கு.